ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு த சேனல் ஆஃப் டு இந்தியா. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அச்சீவரை பற்றின ஸ்டோரி தான் இது. எஸ், மயிலாடுதுறை மாவட்டம், மயிலாடுதுறை அப்படின்ற ஒரு சிட்டியில் ஒரு ராஜஸ்தானில் இருந்து தன்னோட லைஃப்பை இங்கே கொண்டு வந்து இங்கே அவர் அச்சீவ் பண்ண ஒரு ஸ்டோரியை பற்றி தான் இன்றைக்கி நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எஸ், ஜோகாராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞனை மீட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக அவரை வட இந்திய தமிழன் கூட சொல்லலாம், அவ்வளோ ரெஸ்பெக்ட் அந்த ஏரியாவில் அவருக்கு தமிழ் மக்களோட மத்தியில். ஸோ இன்றைக்கி அவரை நாம் சந்தித்து அவரோட தொழில்துறைகள், அவருடைய வளர்ச்சிகள், அவருடைய கஷ்டங்கள் இது எல்லாத்தையுமே நாம் ஷேர் பண்ணிக்க போகிறோம், அவரை போய் சந்திக்க போகிறோம். ஸோ எஸ், வி ஆர் இன் மயிலாடுதுறை. ஸோ வில் கோ அண்ட் வி வில் டிஸ்கஸ் வித் இம் லாட் ஆஃப் டீடைல்ஸ். அனைவருக்கும் வணக்கம், நான் ஜோகாராம், வண்டிக்காரத்துறையில் மயிலாடுதுறையில் செப்பல் கடை வச்சுருக்கேன். நான் இங்கே வந்து 19 வருஷம் ஆகுது, 2004 இங்கே மயிலாடுதுறை வந்துட்டேன். அங்கே நான் நல்லா இருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா இருக்கேன். இங்கே வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு இந்த சொந்த ஊர் மாதிரி, எனக்கு 2 வருஷத்துக்கு ராஜஸ்தான் கூட ஒரு டைம் தான் போவேன். ஆனால் எனக்கு தம் மாயாவரம் விட்டுட்டு எனக்கு வெளில போகிற மனசே வராது. ரொம்ப சூப்பரான ஊர், இங்கே உள்ள மக்கள் அவ்வளோ சூப்பர் டைப்பு, நல்லா பாசமாக இருப்பாங்க. அதனால் எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு சொந்த ஊர் மாதிரி இது, எனக்கு ராஜஸ்தானோட இதுதான் மெயின். அதனால் நான் நல்லா இருக்கேன், எல்லாரும் எனக்கு இந்த பிரச்சனையும் இங்கே கிடையாது, சூப்பராக இருக்கு. எஸ், நாம் தமிழ் மக்கள் யாராக இருந்தாலும் வாழ வைப்பாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். எஸ், அவர் நம்ம தமிழ் மக்களை பற்றின ஒரு மனசில் என்ன நினச்சி வச்சுருக்காருன்றது தான் அவர் இப்போ ஒரு கருத்துக்கள் சொன்னார். இப்போ நாம் நிற்கிறது அவர் கடைக்கு முன்னாடி தான். வண்டிக்கார தெரு அப்படின்ற ஒரு தெருவில் சென்டர் ஆஃப் தி ஏரியாவில் அவரோட கடை இருக்குது. ஸோ நாம் அவரோட கடைக்கு போய் அவரை பற்றின டீட்டெயில்ஸ் சேகரிக்கலாம். லெட்ஸ் கோ. நண்பர்களே, நாம நண்பர் ஜோகா அவரை சந்திக்க வந்துட்டோம். இப்போ அவரோட லைஃப் ஸ்டைல் நம்ம அவரை பற்றி நான் நிறையா விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா அவர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஈஸியாக இந்த இடத்த அவர் அடைஞ்சிடல, ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காரு. ஒரு கடையை ஒரு பெரிய சிட்டியில் ஒரு கடை வைக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான வேலை இல்லை. வேற ஒரு மாநிலத்தை சேர்ந்த அவர் தமிழனை தன்னைத்தானே மாற்றிக்கிட்டு நானும் ஒரு தமிழன் அப்படின்ற அளவுக்கு பெருமைப்படுற அளவுக்கு அவர் இந்த இடத்த வந்து இந்த இடத்த விரும்பி இங்கே வந்து ஒரு கடை வச்சார் அப்படின்னா ஈஸியாக வச்சிடலாம். ஸோ அவர் எந்த அளவு ஸ்ட்ரகிள் பண்ணார், எந்த அளவு தன்னுடைய வாழ்க்கையில் அந்த போராட்டங்களை மேனேஜ் பண்ணார், எந்த அளவு ஜெயிச்சார், எந்த அளவு இன்றைக்கி இருக்கார் அப்படின்ற விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோம். ஸோ நண்பர் ஜோகா அவர்களே, நீங்கள் உங்களை பற்றின ஒரு சில விஷயங்கள். நாங்கள் வணக்கம், கேமரா பார்த்து. நான் வந்து 2004 தமிழ்நாட்டில் வந்தேன். ஃபஸ்ட் எங்கள் அண்ணன் தான் நான் வந்து இந்த வேலைக்கு தான் வந்தேன். இப்போ வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். மாதம் மாதம் சேலரி வாங்கிட்டு நான் வந்து பணம் ஷேர் பண்ணி செலவு பண்ணி வச்சுருந்தேன். ஒரு கிட்டக்கிட்ட ஒரு 10 வருஷமாக நான் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த பணம் செலவு பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் எல்லாத்தையும் நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் 2010 இந்த மயிலாடுதுறை வண்டிகாரத்தில் நான் எங்கள் அண்ணன் கொஞ்சம் எனக்கு ஒரு உதவி பண்ணப்பில் நான் கடை வச்சுட்டேன். இப்போ 4-5 வருஷமாக கடை இங்கே வச்சுருக்கேன். நல்லா கடை நல்லா ஓடிட்டுருக்கு. நான் நல்லா கஸ்டமர் எல்லாமே நல்லா பிடிச்சி வச்சுருக்கேன். நல்லா ரொம்ப எல்லாமே என் மேலே பெருமையாக இருப்பாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனால் இப்போ நான் நல்லா இருக்கேன். அவ்வளோதான். நீங்கள் இந்த இடத்த அடையிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க. ஸோ வெளிநாடு, இப்போ அதாவது ஆக்சுவலாக என்னோடய சேனலோட கண்டென்ட்டே வெளிநாடு வேண்டாம், நம்ம நாட்டில் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதோட கண்டென்ட் தான். அதனால தான் நம்ம உங்களை தான் சூஸ் பண்ணிடுவோம். நீங்களாம் நம்ம நாட்டிலே இருந்து நம்ம நாட்டில் முன்னேறிக்கிங்க. ஸோ வெளிநாடு போகிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்ன? 10,000 நம்ம இந்தியாவில் நிறையா வேலை இருக்குது. இங்கேயே நம்ம கரெக்டாக எல்லாமே தொழில்லாம் இங்கே நிறைய வேலை இருக்குது, நிறையா வேலை இருக்குது, பொழைக்கலாம் இங்கே. அங்கே வெளிநாட்டில் சம்பாதிக்காசு நம்ம இந்தியாவில் எடுத்துக்கலாம். ஸோ கரெக்டான வெளியே சம்பாதிச்சிடலாம். ஆனால் கரெக்டாக வெளியே சூஸ் பண்ணோம், இதோட கரெக்டான ரூட்ல போனால் நம்ம இந்த இங்கே சம்பாதிச்சிக்கலாம். இப்போ நான் வெளிநாட்டில் எல்லாரும் வாங்குற சம்பளம் நான் இங்கே சம்பாதிச்சுட்டு இருக்கேன். நான் நல்லா இருக்கேன். உங்கள் மாதம் கரெக்டாக இந்த வெளிநாட்டு சம்பளம் நான் சம்பாதிச்சு. நீங்கள் 2004 ராஜஸ்தான்லேருந்து வந்தீங்க. இன்னைக்கு 2023, கிட்டத்தட்ட 20 வருடங்கள் இந்த இடத்த நீங்கள் அடைகிறதுக்கு ஒரு 13 வருஷமாக தான் ஆயிருக்கும். 13 வருஷமாக ஒரு தொழிலாளியாக இருந்து கடந்த 7 வருடங்களாக நான் ஒரு முதலாளியாக இருக்கேன் அப்படின்றதுக்கு அந்த 13 வருஷம் அந்த தொழிலாளியாக இருக்கிறதுக்கு அந்த மனசு பொறுத்து இருந்ததுல, அதுதான் வெற்றியே. ஆக எல்லாருக்குமே அந்த 13 வருஷம் இல்லை, மேபி 2 வருஷத்தில் ஒருத்தர் முன்னேறலாம், 3 வருஷத்தில் முன்னேறலாம். பட் அந்த ஏக்கத்தோட காத்திருக்கணும், நம்ம லைஃப் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட காத்திருக்கணும். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இளைஞர்கள், நிறையா பேர் இளைஞர்கள் இருக்கக்கூடிய டயத்தில் யாரையோ ஒருத்தவங்களை நம்பியிருக்காங்க, மனசில் ஆனால் நிறையா தன்னம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்கிற அட்வைஸ் என்ன? நீங்கள் வந்து நம்பிக்கையாக இருங்க. நானும் இந்த அளவுக்கு நினச்சிலாம் பார்க்கல. ராஜஸ்தானில் நான் இங்கே வந்து மயிலாடுதுறையில் நான் கடை விற்பேன், நான் எவ்வளோ அப்படி நான் அந்த இந்த உலகெலாம் நான் எதிரி பார்க்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி எனக்கு என்ன கஸ்டமர் இருக்காங்க, நான் இங்கே இருந்தாலும் என் கடையை வந்து கஸ்டமர் தேடி வராங்க. அது மாதிரி ஜோகா கடை எங்கே இருக்குன்னு என்னை வந்து கடையை கஸ்டமர் இருக்குது, எங்கே இருந்தாலும் என்னை தேடி வராங்க. என்னை ரோட்டில் பார்த்தாலும் தம்பி எங்கே போகிறேன், நான் உங்கள் கடைக்கு தான் போகிறேன், எனக்கு அவ்வளோ கஸ்டமர் இருக்காங்க.
அதனால எல்லாருமே நம்பிக்கையா இருங்க, நல்லா இருந்தா எங்க வேணாலும் பழிக்கலாம், எல்லாமே செய்யலாம், எல்லாமே செய்யலாம். எஸ் இப்போ நான் உங்களை நண்பர் ஜோகாவை வீடியோ எடுக்க வரும்பொழுது எல்லாமே பக்கத்தில் நம்ம தமிழர்கள் கடை, இங்கே நம்ம ஜோகா கடை, ஜோகாவை நான் தமிழர் தான் சொல்லுவேன், அதே மாதிரி பக்கத்தில் தமிழர் கடை. ஸோ எல்லாருடைய அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தனாலே நம்மளுக்கு அந்தளவுக்கு பொறாமையாக இருக்குது. பிகாஸ் தமிழர்கள் யாரை வேணாலும் வாழ வைப்பாங்க அப்படிங்கிறது இந்த விதங்கள் உண்மையாக இருக்குது. ஜோகா மட்டும் இல்லை, இந்த இடத்துல கிட்டத்தட்ட 60-70 கடை நம்ம ஜோகா மாதிரி ஆட்கள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள மாதிரி ஆட்கள் நம்ம ரொம்ப சப்போர்ட் பண்ணுவோம், ஏன்னா உழைப்பு மட்டும்தான் இதில் இருந்து பார்க்குறேன். ஆமன் படத்தில் வடிவேல சொன்ன மாதிரி மனிதர்களில் வேற்றுமை அப்படின்னா அவங்கள்ட்ட உள்ள திறமையை மட்டும் நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.